ஓகே. ஸோ யூஎஸ்பி கேபிள்ஸ் ப்ளக்இன் பண்ணி பண்ணிங்களா மேம் இல்லையா? பண்ணலையா? ஓகே. ஸோ என்ன பண்ணோம், யூஎஸ்பி கேபிள் இருக்குது இல்லைங்களா, யூஎஸ்பி கேபிளை வந்து ப்ளக்இன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த் கேர். ஹெல்த் கேரில் இந்த ப்ளூ கலர் இருக்கும், மறந்துடாதீங்க, ஹெல்த் கேரில் ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ஆப் இல்லையோ? ஆமாம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஹெச்பி பேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஃபோனில் இல்லையா? ஸோ என்ன பண்ணோம், மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கணும், ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆனில் இருக்கணும், அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்ட் ஆஷிஷன் தான். ஸோ எங்கே போயிட்டு மாற்றணும், மோரில் டெதரிங் ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு மாற்றணும். ஸோ என்ன இருக்குது, 260ஆ? ஸோ என்ன பண்ணுற, 0. அடுத்து 0 சேவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ டெதரிங் ஹாட்ஸ்பாட் வந்து ஆனில் இருக்குது. ஏன் ஒன்று, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் டிவைஸ் கனெக்டட் அப்படின்றது வரும். ஓகேவா? என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்பெல்லாம் தேவையில்லை, எஸ்எம்எஸ்க்கு மட்டும். எஸ்எம்எஸ் அப்னார்மலுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் போகும். அப்போ வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுவோம், ஐஓடி ஃபைனலைஸ்ட் ஆப். ஐஓடி ஃபைனலைஸ்ட் ஆப் வந்து ஓப்பனில் இருக்கணும். ஓப்பனில் இருந்தால் தான் அப்னார்மலுக்கு மட்டும் மெசேஜ் போகும். ஓகேங்களா? நார்மலுக்கு நம்ம பிஹெச்பி பேஜ்லேயே வாட்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ என்ன பண்ணுறேன், பிஹெச்பி பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிஹெச்பி பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து காப்பி யூசர் நேம், என்ன ஹெல்ப் கரா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இருக்கா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்ம ஃபோன் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 766722 என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிடறேன். சேவ் பண்ணிவிட்டு கோ பேக். ஸோ வியூ ஐஓடி சர்வர் டேட்டா. ஸோ இதில் வந்து கரெக்டாக சென்சார் லெவல் எதுவும் கேப்சர் ஆகலைன்னா இங்கே பாருங்கள், ரீசெட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் மறக்காமல் என்னது, கரெக்டாக அந்த ஹார்ட் பீட் லெவல் எல்லாம் எடுக்கலைன்னா அந்த ரீசெட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கிரேட்டர் தேன் 59க்கு மேலே போச்சுனாவே, அதாவது செகண்ட்ஸ் வந்து 59க்கு மேலே போகணும். இந்த செகண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 59 மேலே போச்சுனாவே ஹார்ட் பீட் லெவல் வந்து 40க்கு மேலே போச்சுன்னா நார்மல். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் ஹார்ட் பீட் லெவல் கிரேட்டர் தேன் 40னா நார்மல். அப்போ எப்போ அப்நார்மல் வரும், ஹையாக போச்சு 40க்கு மேலேவா? மேபி ஹார்ட் பீட் லெவல் கிரேட்டர் தேன் 90 இருந்துச்சுன்னா அப்நார்மல். ஓகேவா? ஸோ ஐஓடி ஃபைனலைஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், எப்போன்னா எஸ்எம்எஸ்க்காக அப்நார்மல்க்காக மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இப்போ நார்மல் ஹார்ட் பீட்டோட லெவல் வந்து இந்த நார்மல். ப்ளஸ் இதில் பாருங்கள், அந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வந்து என்ஏஎன் அந்த மாதிரி ஒன்று வரும், என்ஏஎன் அந்த மாதிரி வந்துச்சுனாவே என்னது, அந்த இதை வந்து ரீசீவ் பண்ணிக்கணும் டிவைஸை. ஸோ டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி லெவல், நம்ம சரௌண்டிங்ஸோட லெவல், இல்லை பாடியோடது கூட வச்சுக்கலாம், இல்லை சரௌண்டிங்ஸ் சரௌண்டிங்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் லெவல் வந்து என்ன இருக்கு, 16 இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணால், ஷேக்கன் கொடுக்கணும், லைட்டாக லைட்டாக ஷேக்கன் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஹார்ட் பீட் லெவல் வந்து மாறும். 3 seconds ஒன்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளே காமிக்கும், 3 seconds ஒன்ஸ். ஃபார்ட்டி அப்நார்மல், 50 செகண்ட்ஸு. இங்கே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஷேக்கன் பண்ணணும் இதில். ஓகேவா? 71 வந்துருச்சு. ஸோ அங்கே பாருங்கள் என்னது, 71 வந்துருச்சு.
3 seconds once. 91 வந்திருக்கு. 91 வந்துச்சுன்னாவே என்னது அப்நார்மலா? இங்கே அப்நார்மலே வரல. 59 மேலே போகணும். எப்போ அப்நார்மல் வரும்? ஃபிஃப்டி நைன் மேலே போச்சுன்னா லெவல் மாறணும். ஒரு செகண்ட்ஸ் அப்பான்ச்சு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த இது மாறல அப்படின்னா வேறு கை வச்சிங்கன்னா மாறும். என்னது அப்நார்மலே வர மாட்டேங்குது. அப்நார்மலுக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? அந்த ஆப் வந்து லாகின் பண்ணி இது வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா?